வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆளுநருடைய பிரச்சனை இன்னும் முடிந்த பாடில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னைக்கு ஆளுநருக்கு எதிராக கருத்து கூறிட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் ஒரு அறிக்கை வர்றார். அதாவது வந்து நான் வந்து இதை பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், நான் நல்லா தமிழ் பாடுவேன், அது முதலமைச்சருக்கு தெரியும். ஆனால் என்னை வந்து ஒரு இனத்தின் பெயரை வச்சு அடையாளம் படுத்துவது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகான ஒரு விட்டார். உடனே மறுபடியும் முதலமைச்சர், ரைட்டுங்க, உங்களுக்கு தான் தமிழ் தாய் வாழ்த்து நல்லா பாடுவீங்கன்னு தெரியுமே, அப்போ நடுவில் இருக்க அந்த வரி மிஸ் ஆனதை நீங்கள் ஏன் கவனித்து அப்போவே திருத்தலைன்னு மறுபடியும் வருது. இப்படி மோதல் என்னடா பெருசாகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது சொல்ல முடியாது. தமிழக அமைச்சரவை கூடி ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை, அதாவது ஆளுநரை திரும்பப் பெறுக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தேசிய கீதத்தை ஒரு தவறாக இசைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றம். அதனால் ஆளுநரை ஏற்கனவே இதுமாதிரி ஆளுநர் பண்ணிகிட்ருக்காரு. தமிழர்களின் உணர்வோடு விளையாடக்கூடிய ஆளுநரை அனைத்து கட்சிகளின் சார்பாக, இதில் அதிமுகவும் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம், ஏன்னா அவங்களும் வந்து வந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க வரலைன்னா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டு அப்படின்னு நம்ம நிரூபிச்சிடலாம், தேவையில்லாமல் நம்ம எடப்பாடி வரமாட்டார் அப்படின்னு சில யோசனைகள் திமுகவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆலோசனை நடந்துட்டுருக்கு. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். தமிழக சட்டசபை சிறப்பு கூட்டம்னா பிஜேபி ஆதரிக்காது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிச்சே ஆகணும், ஏன்னா அவங்க பயங்கரமாக அறிக்கை விட்டுட்டாங்க, ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறோம். எல்லா அரசியல் கட்சியும் ஆதரிப்பாங்க. ஆதரிக்காமல் யோசிக்கக்கூடியவர்கள் யார்? ஒன்று ஓபிஎஸ் யோசிக்கலாம், ஏன்னா அவர் வந்து பிஜேபியோட தொடர்பில் இருக்கார். இன்னொரு யார்? இன்னொரு அவர் கூட இருக்க ஒரே ஒரு எம்எல்ஏ. அதுக்கப்புறம் அதிமுக. அதிமுக வருமா வராதா? இன்றைக்கி அதிமுகவுக்கு பெரிய சிக்கல் என்னென்னா, வந்துச்சுன்னா ஆளுநருடைய கோபத்துக்கு ஆளாகும், தேவையில்லாமல் ரெண்டு மூணு மேர் மேலே கேஸு வச்சுருக்கார் பெண்டிங், அதெல்லாம் எடுத்து விட்ருவார். அப்போ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிக்க நிலைமைக்கு வந்துட்டார். ஏற்கனவே பல காலங்களில் நம்மளும் சொல்லியிருக்கோம், எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை இந்த விஷயத்தில் கூட கடுமையாக கண்டிக்கலை, இது ஆளுநர் முதலமைச்சருக்கான மோதலாக கொண்டு போயிட்டார் சிஎம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எடப்பாடி? நீங்கள் போய் ஆளுநருக்கு என்னங்க, அது என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ஆளுநரை திரும்பி போன்னு அவர் கோஷம் வச்சுருக்கணும். அந்த கோஷம் வைக்காமல் ஸ்டாலின் அந்த கோஷத்தை வச்ச உடனே இப்போ ஏடிஎம்கே சொல்கிறாங்கள, இல்லைல்ல திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கனெக்ஷன் ஆகிடுச்சு ஆளுநருக்கும், அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. மக்கள் அப்படி தான் நம்புவாங்க. சரி, இப்போ என்ன சிறப்பு கூட்டம் கூட்டுவாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி திமுகவில் என்ன நடந்துட்டுருக்குது அதையும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இன்னொரு தகவல், ஆளுநர் வந்து சொல்கிறாரு 27 மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி கொள்கை இருக்குது, இந்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஐயா சிதம்பரம் அவர்கள் சொன்னது, ஆளுநர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரா அப்படிங்கிறத ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா 14 செப்டம்பரில் இந்த பிரச்சனை வரும்போது, இந்திய தேசிய மொழியாகணும்னு பிரச்சனை வரும்போது, முன்சி ஐயங்கார் கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டது. பெரும்பாலும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த முன்சி ஐயங்கார் கருத்துருவாக்கம் ஒருத்தர் இந்தினார், ஒருத்தர் ஆங்கிலம்னார். அப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை மாறட்டும் அப்படின்னு சொல்லி இன்னமும் இன்றைக்கி வந்து தமிழ்நாடியாக நம்ம பெருமையாக சொல்கிறோம்னா, தமிழகத்தில் தான் முதல்ல இந்த நம்ம தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பித்தோம். அதை தான் பல மாநிலங்களில் இன்றைக்கி இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில மாநிலங்களில் இல்லை. குறிப்பாக மேற்கு வங்காளத்துடைய அந்த பாட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் விமர்சித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய தேசிய தமிழ் தாய் வாழ்த்தை இவர் வந்து அவமானப்படுத்திட்டாருங்கும்போது, இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுங்கள், பிஜேபிக்கு ஒரு 10 பேர் விட்ருங்க, அதுலேயும் ஒரு 2-3 பேருக்கு மனசாட்சி இருந்தால் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க, ஆமாங்க தெரிஞ்சுதாங்க பண்ணியிருக்காரு, ஏன்னா ஆளுநருக்கு எதுவும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவங்க பண்ணியிருக்காங்க, இல்லை ஆளுநர் மாளிகை சொல்லியிருக்கோம். பொய் சொல்வது ஆளுநருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. கருக்கா சுரேஷ் அவர் வந்து என் வீட்டில் வந்து கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னார், அப்புறம் பார்த்தா அவர் அங்கெங்கேயோ பெட்ரோல் அடிக்கிறார், அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. அப்படி இல்லை, தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது, தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகள் மதிக்கப்படுவதில்லை, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சரியாக இன்னும் தெரியல, ஐடியா இல்லை, நான் வந்து ஐடியாவை கொடுக்க பண்ணித்தரேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல திமுகவோட நல்லுறவோ டீ பார்ட்டி கூப்பிடுவார், அடுத்த நாளே சண்டை போடுவார், செந்தில் பாலாஜிக்கு வந்து ஏன் டிஸ்மிஸ் பண்ணுங்கம்பார், அப்புறம் மறுபடியும் அவரே வாபஸ் வாங்குவார், அப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டார். இப்போ கூட ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பரவல் விஷயத்தில் வந்து மறுபடியும் ஆளுநருக்கு அறிவுறுத்தினாங்க. தொடர்ந்து உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல், உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல், ஆனாலும் ஆளுநர் அப்படியே இருப்பார். அதற்கு காரணம் அவரும் ஒரு காரணம், அதற்கு மேலே வந்து மேலே சொல்கிறவங்க ஒரு காரணம். சரி, இப்போ நேற்று என்னாச்சு? நேற்று வந்து ஆளுநர் வசமாக சிக்கி கொண்டார் அப்படிங்கிறது நல்லா பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் எதுக்காதவங்க கூட,
ஏன்னா கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி உடனே ஒரு இது பண்ணுறாங்க, அதிமுக இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ திமுக என்ன நினைக்குது, திமுகவோட இருவேறு கருத்துக்கள். அதாவது என்னென்னா, அமைச்சரவையை கூட்டி ஆளுநருக்கு அதில் ஒரு தீர்மானம் போட்டுருவோம். ஏன்னா ஆளுநரை நம்ம வந்து ஆரியம் திராவிடம், ஆரியமாக நீங்கள் இருக்கிறதுனால திராவிடம் மேலே கோவப்படுறீங்கன்னு ஆளுநர் ஒரு கடுமையான அறிக்கை. நிறைய பேருக்கு அது என்ன சொல்லியிருக்காருன்னு புரியும். அதனால தான் ஆளுநர் எதிர்வரையாட்டியிருக்கார். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாதத்தை ஸ்டாலின் அவர்கள் வச்சாங்கன்னா ஒரு பெரிய ஒரு முக்கியமான இனம், இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இனம் ரொம்ப கோவப்படுவாங்க. அது ஆர்எஸ்எஸ் வரைக்கும் போகும். என்னங்க அது, நம்ம தான் இந்தியாவை ஆள்றோம், இவர் ஸ்டாலின் வந்து தேவையில்லாமல் நம்மளுடைய அடி நாதத்தை டச் பண்ணுறாரு. நீங்கள் திமுகவுக்கும் மோடிக்கும் என்ன வேணால் உறவு இருக்கட்டுங்க, மோடியெல்லாம் தூக்கி போட்டு ஸ்டாலினை வந்து பிரச்சனை பண்ணணும்னு தான் அரசு நினைக்கும். ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டை அவங்கள போய் அடிக்கிறீங்க நீங்கள். அவங்களுடைய இப்போ கொஞ்சம் யோசனை பாருங்கள், எல்லா ஏரியாலையும் யார் இருக்கா, அவங்களுக்கு கோபம் வரும். சில பேர் இருக்கக்கூடிய அவர்கள் பல பேரை ஆட்டி வைக்கிறாங்கங்கிறத தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். அப்போ சில பேராக இருக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, திமுக கவர்மெண்ட்லேயும் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும், என்னப்பா என்ன இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளேன்னு சொல்லுவாங்கள்ல, அது அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். அப்போ என்ன நினைப்பாங்க, என்னப்பா நம்மளை வந்து இது பண்ணுறாரு, அப்படி ஒரு எண்ணம் ஆர்எஸ்எஸ்க்கு வரும். மோடி வந்து வருது இல்லையோ, ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக வரும். அப்போ ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கும், ரவி சூப்பராக பேசியிருக்காரு, இப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு வேணும். பிஜேபிக்காரரை விட ஆர்எஸ்எஸ்காரர் அவர் ரொம்ப தெளிவாக, அவர் என்ன அவருடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய பேசக்கூடிய பேச்சு தமிழ்நாட்டுக்கு வந்ததுலேருந்து அவருடைய பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். சொல்லுவாங்கள்ல, இனம் இனத்தோடு தான் சேரணும், அதில் கோவப்பட ஒன்றும் இல்லை. இதில் ஆளுநர் ஏன் அவ்வளோ கோவப்படுறாருன்னு தெரில. பல சந்தர்ப்பங்களில் அவர் பேசினதான் நம்ம சொல்கிறோம், முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் ஆளுநர். ஆளுநர் அவருக்குரிய அந்த கவசத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாரு. சட்டசபையில் வந்து தமிழ் தாய்ப்பாடல் பேசிகிட்டு இருக்கும்போது எழுந்துச்சு போனது, அது வந்து கௌரவமாக கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் உங்கள் கோவத்தை அங்கே காட்டலாமா? இதே முதலமைச்சர் நடந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் என்ன நடந்திருக்கும், இந்தியாவை ரெண்டாக்கியிருக்க மாட்டீங்க, ஆக்கியிருக்கணும், தப்பு தான். இப்போ இதற்கு என்ன பதில், அதாவது ஒரு இதில் வந்து பா சிதம்பரம் சொன்னதான், நிறையா மாநிலங்களில் இந்தி பேசுகிற ஸ்கூலில் இந்தி சொல்லி கொடுக்குறாங்கள, அங்கே ஆங்கிலமே கற்றுக் கொடுப்பதில்லை பிஜேபி வந்ததுக்கப்புறம். உண்மை உண்டா இல்லையா? அது ஏற்கனவே நீங்கள் வரலாறு நிறையா திருச்சி எழுதிட்டீங்க. அப்போ தொடர்ச்சியாக தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் ஒரு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ஆளுநர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே அன்னபூர்ணா விஷயத்தில் மானம் போய் பிஜேபி உட்காந்துருக்குது, 10 ஓட்டில் 5 ஓட்டு போயிடுச்சு, ஐயா ஆளுநர் ஓட்டில் இன்னும் 5 ஓட்டு போச்சு. இப்போ என்ன, கடைசி நேரத்தில் தமிழக அமைச்சரவை கூடி ஒரு முடிவு எடுத்தால் அது வந்து பெரிய சிக்கலாக போயிடும் இன்னைக்கு இருக்க நிலமையில். அப்போ மேலேருந்து இங்கே ஒரு பேச்சுவார்த்தை, இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணிடாதீங்க, நாங்கள் வந்து கூப்பிட்டு பேசுகிறோம், கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்பட்டது. முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரில. ஆனாலும் திமுகக்குள்ளே ரெண்டு பேர் கருத்து, ஏன்னா அங்கே வந்து அப்பா வந்து சென்ட்ரலில் எம்பியாக இருக்கார், பையன் வந்து அமைச்சராக இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை ஆளுநர் இதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், நம்ம இப்போதைக்கு ஒரு நல்ல சுமூகமாக போயிட்டுருக்குது, எதுவும் நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு அவர். கனிமொழி அவர்கள், இல்லை இல்லை நீங்கள் பண்ணி அவனு போட்டுருவோம் நம்ம கூட்டத்தை அப்படின்ட்டு இருவேறான கருத்துக்கள் ஓடிட்டுருக்கு திமுகவில். டெல்லியிலேருந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம் அப்படின்ட்டு ஆளுநருக்காக. அப்புறம் ஆளுநருக்கு டோஸு விழுந்துருக்குது, அது வேறு விஷயம். என்னங்க அது, ஒரு கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறீங்கங்களா, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அதாவது நான் போனதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்க்கையில் தான் கோட்டை விட்டாங்கன்னு பார்த்தா பாருங்கள், நான் போனதுலேருந்தே பிரச்சனை. ஏற்கனவே அன்னபூர்ணா விஷயத்தில் நான் ஓட்டு இப்போ நிறையா வாங்கி வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க. இப்போ தேவையில்லாமல் ஆளுநர் வந்து தேவையில்லாமல் பேசிட்டாரு, ஆளுநரை கொஞ்சம் பார்த்துருக்க சொல்லுங்கன்னு அவர் வேறு. இப்போ என்னாச்சுன்னா, கமலாலயத்தில் ஆளுநர் கோஷ்டி அண்ணாமலை கோஷ்டி ரெண்டு கோஷ்டியாக உடைஞ்சிருச்சு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழிசை அவர்கள் பேசினாங்கல்ல, அவங்க வந்து டக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஆளுநர் மேலாம் தப்பு இல்லை. அப்போ என்னென்னா தமிழக மக்களுடைய ஏற்கனவே உங்களுக்கு ஓட்டு போடாமல் தமிழக மக்கள் விட்டுட்டாங்க, தொடர்ந்து தமிழகருக்கு விரோதமாக ஆளுநர் நடக்கும்போது கூட வந்து தமிழிசை வந்து ஆளுநருக்கு பேசாமல் கூட இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வானதியெலாம் பேசுகிறாங்கன்னு தெரில, பரவாயில்ல. இவங்க வந்து தேவையில்லாமல் அதை வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுவாங்களே, எதுக்குன்னா ஏதாவது ஒரு கவர்னர் பதவி கிடையாது, வேறு எதுக்குங்க தலைவர் பதவி, எப்படி தலைவர் பதவி கொடுக்க போகிறதில்ல. அந்த விஷயத்தில் நமக்கு அண்ணாமலை பாராட்டலாம், ஏன்னா பல பேர் அவர் அடக்கி ஒடுக்கி வீட்டுக்குள்ளே குறைச்சிட்டார், அதை பாராட்டலாம். விஜயதாரணி அவர்கள்
காங்கிரஸுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிட்டு போனவங்க இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்காங்கன்னு தெரியும். குஷ்பு அவர்கள் இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் வந்தது பிறகு தான் யார் யார் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வச்சு எல்லாத்தையும் ஓரளவுக்கு, அதாவது எப்படின்னா இந்த லாபி ஈபின்னு வச்சுருந்தாங்க நிறைய பேர், நாங்கள் அந்த லாபி அவள் அப்படிலாம் அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு துரத்தி விட்டார். அந்த விதத்தில் அண்ணாமலை ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். நிறைய விஷயத்தில் அண்ணாமலை மேலே நம்ம பேசுகிறோம், இந்த விஷயத்தில் அண்ணாமலையை பாராட்டியாக கொண்டோம். அப்போ ஆளுநரை எதிர்த்து கண்டன தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது, இன்னும் பரிசீலனை இருக்குது. ஏன்னா மேலேருந்து ரிக்வஸ்ட் வந்துருச்சான். தொடர்ந்து நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, திமுகவுக்கு ஒரு யோகக்கார முதலமைச்சர், ஏன்னா ஆளுநருங்கிற ஒரு ஆளை கரெக்டாக போட்டிருக்காரு முதலமைச்சர் சொன்னது உண்மைதான். இப்படி ஒரு ஆள் இல்லைன்னா திமுக கண்டென்ட் கிடைக்காது. இப்போ அதிமுக மேலே என்ன பேசுறது, அவங்களே ரெண்டு மூணு பிரிவாகிட்டாங்க, அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அப்போ திமுகவுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு ஆளுநர் உதவுவார். வெகுஜன மக்களின் கோபத்தையும், அதாவது திமுக தமிழ் உணர்வு இல்லாதவங்க கூட என்னங்க அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது, ஒரு நாள் ஒரு தடவை பண்ணால் பரவாயில்லைங்க, தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணால் இன்றைக்கி யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் என்ன பேச்சு? ஏன்னா பொதுவாக அந்த அரசியல் தெரியாத கூட ஏதோ தமிழ் தாய் வாழ்த்து வந்து விட்டுட்டு பாடிட்டாங்களோ, அது எப்படிங்க விட்டுட்டு பாடுவாங்க? இப்போ என்ன ஒரு இது போயிட்டுருக்குது, இதே வந்து கன்னடத்தில் பாட முடியுமா? இது மற்ற இடத்துல பாட முடியுமா? இப்படி பல விஷயங்கள் தமிழர்களுக்கு உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் எங்கெங்கே இருந்தோ வந்து தமிழர்களுக்கு புத்தி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியான கருத்துக்கள் வந்து நெட்லலாம் போகும்போது, அது இளைய தலைமுறைகிட்ட போகும்போது, அது இன்றைக்கி பிஜேபி அதாவது அண்ணாமலையை வந்து அண்ணாமலைஜியை வந்து இளைஞர்களை ஈர்க்கிறாருன்னு சொல்லும்போது, இன்றைக்கி அதே இளைஞர்கள் இன்றைக்கி வந்து அன்னபூர்ணா விஷயத்தில் போச்சு, இப்போ இதில் முழுக்க போச்சு. இப்போ ஆளுநருக்கு சட்டப்பேரவையில் ஒருவேளை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது திமுகவுக்கு பொலிட்டிக்கலாக கெயின் கிடைக்கும். ஏன்னா ஆளுநர் கூட சண்டை அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். ஒன்று, பிஜேபி கூட நாங்கள் சமரசத்தை இல்லைன்னு சொல்லிடலாம். ரெண்டு, எடப்பாடியை வழிக்கு கொண்டதுனா, எடப்பாடி வந்தாலும் சிக்கல் வள்ளினாலும் சிக்கல், இப்படி மும்முனை விஷயம் இருக்குது. ஆனால் மேலே வந்து என்ன சிக்கல்னாங்க, இந்த நிர்வாக ரீதியில் போகும்போது மேலே உங்களுக்கு நிறையா ஃபண்டெல்லாம் வரணும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் மேலேயும் கீழேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலாம் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது இடி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே இடி வரல? ஏன்னா மோடி அங்கே ஆஃப் ஆகிட்டார். ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய 22 எம்பிக்கள் ராஜ்யசபா இதெல்லாம் பிஜேபி யோசிக்குமா இல்லையா? ஏன் வந்து கலைஞர் நாணய விழாவுக்கு வந்து ராஜ்நாத் சிங் வராரு? சரி, நாளை திமுக ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லலை, திமுக கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்போமே, ஏன் தேவையில்லாமல் திமுக பகைச்சுக்கணும்? இதில் நாயுடு அவர்கள் கூட ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்காரு, வேணாம் தீர்மானம் எதுவும் போடாதீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய தகவல்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.